हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नाम कना क्रैकर्सोड इन बॉक्स दा अनबॉक्सिंग पण्ण पोरोम ना एरुक्कुमे पोन वीडियो सोन्न मारी वेरा ओरु मूणु बॉक्स वरुदुन्नु सोल्लिरुंदेन शेल एल्लामे कलंदु वरुम अप्पडिन्नु अंद मूणु बॉक्सोड अनबॉक्सिंग दा इप्पो पार्क्क पोरोम அதில் முதல் பாக்ஸை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பேக்கிங் இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணி அமைச்சிருக்காங்க உங்களுக்கு பாக்ஸ் எதுவும் பிரியல க்ளீனாக சுற்றி நல்ல டேக் போட்டு அமைச்சிருக்காங்க मूणु पाक्स वीडियो मेरी मिक्स निकलें फैंसी ईटम्स पटर इन वह पाक फ्लावर पार्ट्स डीलक्स गुजरात फ्लावर पार्ट्स अभी நல்லா பெருசா இருக்கு ரொம்ப நல்ல வெயிட்டா இருக்கு ஜி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க என் கை அளவுக்கு என் கையே பெருசு என் கை அளவுக்கு இருக்கு டிஷும் வெயி பாக்கலாம் என் பொண்ணு மொட்டை அடிச்சிருக்கா அவ மண்டை மாதிரியே இருக்கு பாக்குறீங்களா என் பொண்ணு அவளுக்கு வசனம் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஹாய் அவ மண்டை மாதிரியே இருக்கு அடுத்தது 25 ஷாட்ஸ் அது உள்ள எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் பேப்பர் ஒட்டி இருக்கு நல்லா தான் இருக்கு வெடிச்சு பாக்கும்போது தெரியும் எப்படி இருக்குன்னு ஓகே அடுத்தது मेडल वीडियो पत्र पसंद अवतार बॉम्ब सूपर डेलक्स अवतार निक्रेन ओपन पाक पेपर बम जी पाते पत् पीस ना लेंत कई सैसु अड़ता वीडियो फुला पेपर निकल ना अत पाकल इधस वे पाता शेल कुछ कमी तौस निक्रम प्रिची ओपन पड़ी वेदा पर्व ना राकेट बम स्लिंग राकेट पटर ना राकेट बम अमीचर पर्व अंजु पाक्स ओपन पड़ी पाला पर्वट ना लेंत ओके बिजली पटास् अभी इवे पाइट पता पसंद तिरपी और रेट अभी या बिल पता
ஜிட்டு ஷாட்டு திருப்பி ஒன்று போட்டிருந்தேன், பத்து பீஸ் கொண்டது. இது 5 இன்ச் ஷெல். நம்ம எதிர்பார்த்தது கேமராவில் பத்தில் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் லாங்கை திரும்பா, ரொம்ப ஹைட் ஆகுது. பிரிச்சிரு, ஒரு பிரிச்சிரு. வெட்டிங்னு போட்டிருக்கு, வெட்டிங் சீரீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் பொண்ணோட முகத்தில் பார்க்கணுமே சந்தோஷத்தை, சிரிக்கிறா. ரொம்ப பெருசா இருக்குச்சு, 5 AM தூக்கவே முடியல, நல்ல வெயிட்டா இருக்கு. இதான் போய் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, 5 இன்ச்சஸ் ரொம்ப லென்த்தாகவும் இருக்கு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இது டேமேஜ் ஆகிரு வந்திருக்கு, ஓப்பன்ல இருக்கு பாக்ஸு, பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதுவும் அந்த பெருசு பார்த்தோம் இல்லையா, அதோட சின்ன சைஸு. ஆ, எல்லாமே நல்லா வெயிட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். 5 பீஸ் இருக்குது தான். இது ஸ்பின்னர் பம்பரம். இதுதாங்க நான் எதிர்பார்த்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது பற்ற வச்சு விட்டோம்னா கீழே தலைகீழ சுற்றுது, எப்படி வச்சாலும் நல்லா டைமிங் எடுத்து நல்லா சுற்றுது. பார்க்கலாம், 3 பீஸ் போட்டிருந்தேன், 3 வந்துருச்சு. இது சக்ரா டிலக்ஸ் பீஸ்லாம் டேமே ஓப்பன் ஆகிருக்கு. சரி, சக்கரா ஓப்பன் பெரிய சைஸில் தான் இருக்குது. இந்த வாட்டி அமைச்சது கொஞ்சம் எல்லாமே வெயிட்டுக்கு பாக்ஸ் மேலே பாக்ஸ் வச்சதுனால எல்லாம் அமைங்கி போயிருக்கும். பில்லு இந்த வாட்டி எனக்கு வந்த பில்லோட ரேட்டு மொத்தம் வந்து பில்லிங் பீச்சிருக்கிறாங்க. இதில் ஒர்த்து பார்த்தீங்கன்னா 62,000 போட்டிருக்காங்க, ஆனால் எனக்கு 12,406 ரூபா ரெண்டு பேஜில் இருக்குது, 12,406 ரூபா பில்லாகிருக்கு. இது டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான், 49,624 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 12,406 ருபீஸ் வந்து பில் பே பண்ணது. இதோட டோட்டல் ஒர்த் வந்து 62,330 ருபீஸு, மொத்த டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து 90 பாக்ஸஸ் குவான்டிட்டி, 90 பாக்ஸஸ் இத்தினிங் போடல, இதுதான் பாக்ஸஸ் போடல, மொத்த குவான்டிட்டி மட்டும் போட்டிருக்காங்க 90. சப்போஸ் நமக்கு இதெல்லாம் வரலன்னா உங்களுக்கு கால் பண்ணி நம்ம இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், சந்தியா முருகலட்சுமி இவங்க தான் நமக்கு வந்து பாக்ஸ் செக்கிங் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கால் பண்ணி இவங்க தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி நம்ம வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதில் என்னென்ன வந்திருக்குன்றது பார்க்கணும். ஏன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபி ஸ்டிக்கு 3 பாக்ஸ் போட்டிருந்தது, அதுவும் வரலை. செல்ஃபி ஸ்டிக்கு வரலை, 3 பாக்ஸ் போட்டிருந்தேன். அப்புறம் கங்கா ஜமுனா வரலை, போன வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க பில்லு காட்டவே இல்லை அப்படின்ட்டு, போன 3 பாக்ஸோட பில் இது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டல் ஐட்டம்ஸ் வாங்கிறது வந்து 3 பில்லாக வந்தது. இது போன வாட்டி வாங்கின பில்லு, மொத்தம் ஐட்டம் வந்து 246 ஐட்டம் அதில் வந்தது, டோட்டல் ஒர்த்து வந்து 89,910 ருபீஸு, அதில் டிஸ்கவுண்ட் போக எனக்கு 70,982 ருபீஸ் வந்தது. கிட்டத்தட்ட என்னோடய ஒர்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 லட்சம் சேர்த்து 1 லேக் மேலே தாண்டிடுச்சு. ஆனால் இந்த இவ்வளோ நான் திருவண்ணாமலையில், என்னோடய ஊர் திருவண்ணாமலை, இங்கே வாங்கியிருந்தேன்னா நிச்சயமாக எப்படின்னா ஒரு 50,000 கிட்ட வந்திருக்கும் இங்கே விற்கிற விலைவாசிக்கு. 1.5 லேக்ஸ் கிட்ட வந்திருக்குங்க ரெண்டு சேர்த்தா.
பரவாயில்ல. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு சரம், சின்ன சரம் சொல்லி போகிறேன். 10 பீஸ் கொண்டது வந்திருக்கு. இன்னொரு குருவெடி போட்டிருந்தேன், அதுவும் வந்திருக்கு. 25 பீசஸ். அதான் ரோல் கேப் போட்டிருந்தோம், அதுவும் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. துப்பாக்கி 10 பீஸ் வாங்கிட்டு ரோல் கேப் போட்டால் நாள் வாங்கி கொடுத்தி பத்தாதுன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில் பொண்ணு தங்கச்சி பசங்கலாம். அதனால் இதில் ஒன்று சேர்த்து போட்டிருந்தேன். 100 வாலா ஒரு 4 பீசஸ், 5 பீசஸ் போட்டிருக்கேன். அவதார் 2 பீஸ் போட்டிருந்தோம், ஒன்று எருமையாக எடுத்துட்டோம். இது இன்னொரு பீசஸ் வச்சிருக்கேன். 300 வாலா ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டு. அதில் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் 1000 வாலாஜ் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே வாங்கிறதுக்கும் அங்கேருந்து வந்ததுக்கும் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 300 குவான்டிட்டி இருக்குமா? ஒட்டு தான், சின்னதாக தான் இருக்குது. 300 இருக்குமான்ற டவுட்டு தான். சரி, இருந்தாலும் கொடுக்குற காசு பார்த்துக்கலாம். லோ பட்ஜெட்டுக்கு அவ்வளோ தானே இருக்கும். ஆஃப் கவுண்ட் தான் இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்தது ட்ரோன். இதுதான் இந்த வருஷம் புதுசாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ண ட்ரோனு, ட்ரோன் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். திருசுலுங்க கொடுத்துருக்காங்க. இது எந்த பக்கம் வச்சு எப்படி விற்கணும்னு தெரில, விற்கும்போது தான் தெரியும். நம்ம புதுசாக வந்ததுனால தெரியல, பார்த்துக்கலாம் எப்படி விற்கிறதுன்றது. பாக்ஸுக்கு 5 பீஸ் இருக்கு. இது அசோகா, போன வீடியோவில் பார்த்தோம். ஃப்ளவர் பாட்டு பிடிச்சிருக்கோம். போன வீடியோவில் நான் எதுவுமே ஓப்பன் பண்ணி காட்டலை, அதனால தான் இந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். சைஸு எல்லோரும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க சார். நாங்கள் இதுதான் சைஸு, இதுதான் இருக்குது. பார்த்துக்கலாம். 10 பீசஸ் கொண்டது. 10 பென்சில். இது 3 பாக்ஸ் போட்டிருந்தேன், 3 வந்துச்சு. 10 ஒன்று மெர்க்குரி 2 போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ண ஓகே, நல்லா லென்த்தாகவே நம்ம கை நீட்டுக்கு இருக்கு. குழந்தைக்கு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹைட்ரோ பம்ப். ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பரவாயில்ல, மருந்து எதுவும் கொட்டலை, நல்லாவே இருக்கு, நல்ல சைஸாகவே இருக்கு. வெடிக்கும்போது தான் சவுண்ட் எப்படி இருக்குன்றது தெரியல, பார்க்கலாம். மேஜிக் பாப்ஸ் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கவரில் தான் போட்டு வந்துருக்கு. சரி, பார்த்துக்கலாம். அடுத்தது இது ஓகே, விஸ்லிங் ராக்கெட் வந்துருச்சு. ரொம்ப லென்த்தாக இருக்கு, ரொம்ப லாங்காக இருக்குது. பின்னாடி வை பிடிச்சிரு. ரொம்ப லென்த்தாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடிக்கு மேலே இருக்குங்க. விஸ்லிங் ராக்கெட் அவ்வளோ லென்த்தாக இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. சவுண்டு போகிறதுக்கு ஏதோ வச்சிருக்காங்க கப்பு மாதிரி.
பார்க்கலாம். சரி பார்க்கலாம், வைக்கும்போது தான் தெரியும் விசிலிங் ராக்கெட்டோட சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அடுத்தது ஷெல்லு மதர்ஸ் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, சவுண்ட் கலரு இதுவும் 5 இன்ச் ஷெல்லு தான், மதர்ஸ் பிராண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. பாப்போம் பாக்ஸ் காலி.